திருச்சி ஸ்ரீரங்கம் கிழக்கு வாசல் நுழைவு ராஜகோபுரத்தில் உள்ள நிலைகளில் உடைப்பு காரணமாக எப்போது வேண்டுமானாலும் கீழே விழும் அபாயம் உள்ளதால் அவ்வழியே செல்லும் பக்தர்கள் அச்சத்துடனே கடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் கிழக்கு வாசல் நுழைவு ராஜகோபுரத்தில் உள்ள நிலைகளில் சரிவர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் அபாய நிலையில் உள்ள சிமெண்ட் மேற்புற பூச்சு உடைந்து விழாமல் இருக்க கம்புகளை கொண்டு முட்டு கொடுத்துள்ளனர். இதனை அச்சத்துடன் கடந்து செல்லும் பக்தர்கள் நிர்வாகம் உடனடியாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டேவே தொடர்ந்து நீடிப்பார் எனவும், அஜித் பவாருக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படாது எனவும் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவி கிடைக்காது என்பதை தெளிவாக எடுத்துரைத்த பின்னரே அஜித் பவாருடன் கூட்டணி அமைத்ததாகவும், மகாராஷ்டிரா முதல்வரை மாற்றுவது குறித்த பேச்சுக்கே இடமில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும், மகாயுதி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தலைவர்கள் இடையே எவ்வித குழப்பமும் இல்லை, மக்களை குழப்புவதை எதிர்க்கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கூறியுள்ள பட்னாவிஸ், முன்னாள் முதல்வர் பிருத்திவிராஜ் சவான் போன்றோர் வதந்தி பரப்புவது போல் August 10 தேதிக்குள் ஏதாவது நடக்குமானால் அது அமைச்சரவை விரிவாக்கமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார்.